நீ மத்தாப்பு எடுத்துட்டு மாதிரி இருக்கு. ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். திஸ் இஸ் கலா தேவி. வெல்கம் பேக் டு மை சேனல் கலாஸ் வ்ளாக்ஸ். இன்ட்ரோ கொடுக்கும் போதே என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் உற்சாகமாக தெரியுதில்ல, எனக்கே தெரியுது. ஏன்னா இந்த விளாக் வந்து நம்ம ஒரு ஜாலியான விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னோடய பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ் என்னோடய பர்த்டே வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக போச்சுங்க இந்த வாட்டி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஐ மீன் நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் ஃபஸ்ட்டு பர்த்டே வரும் இல்லையா, அந்த டைமில் வந்து என்னோடய பர்த்டேவை ரொம்ப ஸ்பெஷலாக, அதாவது எனக்கே சர்ப்ரைஸ் கொடுக்குற அளவுக்கு செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ எப்படி பண்ணினாங்க அப்படின்னா, எனக்கே தெரியாமல் என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் முதல் நாள் நைட்டே கால் பண்ணி சொல்லி கூப்பிட்டுட்டு அவங்களெல்லாம் வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு ஸ்பெஷலாக பிரியாணி எல்லாமே ஆர்டரு பண்ணி ஒரு என்னோடய டேவே நல்லாவே ஒரு ஸ்பெஷலாக்கிட்டாங்க. ஏன்னா எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய வீட்டுக்கு வராங்க, நிறைய பேரோடு சேர்ந்து இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பேன் நான். ஏன்னா நான் வீட்டில் வளர்ந்த விதம் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், தனியாக இருப்பேன், வெளியிலலாம் ரொம்ப விடமாட்டாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னா எனக்கு வந்து தெரிஞ்சு 2 ஃப்ரெண்டு தான் எனக்கு இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் நான் அப்பப்போ போயிட்டு வருவேன், அதுவும் சனி ஞாயிறு அப்படின்னா, அதுவும் நமக்கு லோக்கல்குள்ளேயேவா. அதனால் வீட்டில் வந்து நம்ம எப்பயும் ஒரு லோன்லியாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நமக்கு எனக்கு அண்ணன் ஒரு அண்ணன் தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் எனக்கு என்ன விட மூத்தவங்க இல்லையா, அதனால ரொம்ப ஜாலியாகலாம் நாங்கள் விளையாண்டுக்கிட்டது கிடையாது. இதுவே நான் ஒரு சின்ன பசங்க பெரிய ஃபேமிலி இவங்கெல்லாம் இருந்து ஒரு அரட்டையாக இருந்தது அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப அது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனாலேயே அவங்க எனக்காக எல்லாரையும் வர வச்சு அன்றைக்கி கேக் வெட்டி சூப்பராக செலிப்ரேட் பண்ணாங்க, பிரேஸ்லெட் கிஃப்ட் பண்ணாங்க, நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா எனக்கு எதுவுமே பண்ணாமல் அப்படிலாம் கிடையாது, சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, பட் வந்து அந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ணதில்லை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ஸ்பெஷலாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே செம ஹாப்பியாக இருந்தேன். இந்த பர்த்டேக்கு எனக்கு என்ன கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் வீடியோ எண்டிங்கில் பார்ப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம எப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். பாட்டு பாடுற நீ ஏன் குழந்தை மிரட்டுறீங்க? என்ன பாட்டு இது? முடிஞ்சிச்சா உன்னோட பாட்டு? நக்கல் தூக்கம் வந்துச்சு உனக்கு. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, அங்கே வந்து அத்தை இன்றைக்கி பால் குடம் எடுத்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பிஸியாகவே இன்றைக்கி இருந்தாங்க. ஈவினிங் வந்து வீட்டில் கொஞ்சம் சாம்பிராணி புகை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் வந்து ஒரு கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம் நாங்கள், அதை வந்து வச்சு தீப்பத்தை வச்சுட்டாங்க. இது ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு கத்தியால் கத்தி யூஸ் பண்ணி தான் அத்தை எடுப்பாங்க. எடுத்து அந்த சாம்பிராணி கரண்டியில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போவாங்க. பார்க்குறதுக்கு எனக்கு இருந்தது மக்காமடியாக இருந்தது. எங்கள் வீட்டில் ஒரு அம்மி இருக்குது. ஸோ அது கிச்சனுக்கு கீழேயே இருந்தது, இடத்த ரொம்ப அடைச்சிட்டு வேறு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நேற்று கிச்சன் க்ளீன் பண்ணாங்க, அதனால் ஃபுல்லாக பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வேறு சேஞ்ச் பண்ணி போட்டுட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு அந்த அம்மி வச்சுருந்த இடத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து ஒரே குப்பை, அது எடுக்கவே முடியல. அம்மி வந்து சாதாரணமாக நகட்டவும் முடியாது இல்லையா, அதனால் அப்பயே விட்டுருவோம், பெருக்காமல் அடியில் ஒரே குப்பையாக இருந்தது. ஸோ அதை எடுத்து அத்தை தனியால் வெளியிலேயே எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டாங்க. அம்மிக்கு வந்து வெள்ளிக்கிழமை மஞ்சள் குங்குமம் வைக்கணுமா. ஸோ இந்த ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கம்மிங் ஃப்ரைடேஸ்லாம் கண்டிப்பாக வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் எடுத்து வெளில போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க.
செட்டா இருக்கிறேன். என்ன தைரியம் தான் சாமிக்கு உட்காந்துக்கிட்டு. சாம்ராணி புகை போட்டதில் வீடே மங்களகரமாக ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால ஒரு டிவோஷனல் வைப்ஸாக இருந்தது. வீட்டில் நல்லா இருந்துச்சு. இது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா வீட்டில் ஒரு பூச்சி இருக்காது, கொசு இருக்காது, எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதனால சாம்ராணி புகை அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. செவ்வாய் இல்லைன்னா வெள்ளி ரெண்டுத்துலையும் ஏதாவது ஒரு கிழமை யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது கொசு இதெல்லாம் அழிஞ்சு போதோ இல்லையோ நமக்கு வீடு வந்து நல்லா ஒரு தெய்வீக கலாச்சாரமாக இருக்கும். சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபனுக்கு சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். மிக்ஸி எடுத்து பார்த்தா ஒரே அழுக்கு, பயங்கரமாக இருந்தது. சரி க்ளீன் பண்ணாமல் இருக்கே, ரொம்ப நாளாக அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சட்னி ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதனால் சட்னி அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமே உடனே டக்குன்னு க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மிக்ஸி ஜார் நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்றது நான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஒன்றுமே இல்லை, இந்த ஸ்க்ரப்பர் காமிக்கிறேன்ல அதை வந்து எடுத்துக்கோங்க. அதை லேஸாக வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த அழுக்கில் சும்மா போட்டு தேய்ங்க. அதுலேயே லைட்டாக அந்த அழுக்கெல்லாம் ஊறிடும் உங்களுக்கு. ஸோ ஈஸியாக இருக்கும் வர்றதுக்கு. ஒரு சும்மா மசாஜ் அழுத்தி தேய்க்கணும்னு அவசியமே கிடையாது. நான் சாஃப்டாக ஜென்டிலாக தான் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி தேய்ச்சிட்டு இருந்துட்டு உள்ள அழுக்கு இருக்கு இல்லையா அதை மட்டும் கொஞ்சம் ஒரு விரல் விட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் கை குண்டாக உள்ளவங்களுக்கு வந்து விரல் உள்ளே போகாது, அதனால் ஒரு நைஃப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அழுக்கு நல்லாவே வந்துடும். ஸோ அந்த யூஸ் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலேயே ஒரு ட்ரை கிளாத் இருக்குல்ல அதை போட்டு ஒரு சாஃப்ட் கிளாத் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பர் க்ளீன் ஆகிடும். இதுக்கு 2 மினிட்ஸ் கூட அதிகம்தான். அதனால் மிக்ஸி கிளீனிங் வந்து தனியாக ஒரு டைம் ஒதுக்கிலாம் வைக்கவே வைக்காதீங்க. அதுதான் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மிக்ஸி பயங்கரமாக பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படின்னா இதில் வந்து பின்னாடி கேப் கேப்பாக இருக்குல்ல அதில் வந்து தண்ணி போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அது சேஃப்டி முக்கியம் நமக்கு. இன்றைக்கி 3rd சாட்டர்டே, என்னோடய பர்த்டே. ஸோ காலையில் ஒரு 5:30 எழுந்தாச்சு ஏர்லியராகவே. ஏன் அப்படின்னா இன்றைக்கி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ அதுக்காக தான் நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டு வெளில போயிட்டுருக்கோம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். காலையில் சீக்கிரமாக நம்ம ட்ராவல் பண்ணுறது ஒரு பீஸ்ஃபுல்லாக காமாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி நாங்கள் போயிட்டுருந்தோம். எங்கள் மாமாவும் கூட வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலாக நான் கேட்டேன், சாட்டர்டே கொஞ்சம் ஹாஃப் கேட்டு பாருங்கள் மாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். பட் அவங்க வந்து இல்லைம்மா சரிப்பட்டு வராது, சாட்டர்டே தான் அவங்களுக்கு வந்து ஒர்க் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நல்லா பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். இன்றைக்கி வந்து எனக்கு பர்த்டே, அது வந்து எனக்கு ஸ்பெஷல் டே தான். அதை விட முக்கியமாக எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா என் ஹஸ்பண்டை ஒயிட் வித்து ப்ளூ ஜீன் போட வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இந்த காம்பினேஷன், கலர் காம்பினேஷன். இவங்க வந்து அதை போடவே மாட்டேன் அப்படின்னு சாதித்தாங்க இத்தனை வருஷமாக. ஸோ இன்றைக்கி தான் அதுவும் நிறைவேறியிருக்கு என்னோடய ஆசை. இதில் இவங்களோட பெரிய கவலை என்ன அப்படின்னா இந்த காம்பினேஷனுக்கு வந்து ஸ்லிப்பர் போடக்கூடாது, ஷூ தான் போடணும். என்ன நீ இப்படி ஸ்லிப்பரோடு வர வச்சுட்டியே அப்படின்னு சொல்லி ஒரே போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க வரும்போதே. Thank you.
பயங்கர பழமையான கோவிலுங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் சொல்லி தெரியணும்னு உங்களுக்கு அவசியமே இல்லை, எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். பட் நாங்கள் வந்து இது வரைக்கும் அந்த கோயிலுக்கு போய் பார்த்ததே இல்லை. நானாச்சும் வந்து 5 வருஷம்தான் ஆகுது. ஸோ என் ஹஸ்பண்டு அவங்க ஃபேமிலியில் யாருமே இது வரைக்கும் நாங்கள் போகல, இந்த சைடு தான் இருந்திருக்கோம், போனதில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதுவும் எங்கள் வீட்டில் நெய்பர் வீட்டிலேருந்து தான் சொன்னாங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், இங்கேருந்துட்டு பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் போய் விசிட் பண்ணிவிட்டு வந்தோம். மெயினாக அவங்க சொன்னதுக்காக தான் நாங்கள் போய் விசிட் பண்ணிவிட்டு வந்தோம். செம்மையாக இருந்தது, ஃபீலும் வேறு லெவலாக இருக்குன்னு ஒரு நல்ல குட் வைப்ஸ் கிடச்சிருந்துச்சு. அதுவும் என் பர்த்டேக்கு போனது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. கோயிலில் தரிசனம் வந்து சூப்பராக கிடச்சிச்சு எங்களுக்கு. நாங்கள் போய் முன்னாடி உட்காந்து பார்த்தோம், அதாவது ஐயனையும் பார்த்தோம் அம்பாலையும் பார்த்தோம், ஒரு முன்னாடி உட்காந்து தரிசனம் பார்த்தோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் கிடச்சிச்சு. ஸோ அங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நேராக டி நகருக்கு வந்தாச்சு. இங்கே வந்து நான் ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன் காப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃபாசில் வாட்ச் தான் நான் கேட்டிருந்தேன், பட் அந்த ஐடியாவில் தான் இருந்தாங்க என் ஹஸ்பண்டு. ஸோ திடீர்னு நான் எனக்கு காப்பு போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை வந்துச்சு. காப்பு அப்புறம் பிரேஸ்லெட், காப்பு அப்படி இல்லைன்னா பிரேஸ்லெட், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரேஸ்லெட் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப செட் ஆகலை, என்னோடய கைக்கு வந்து அது செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு, இது வளையல் டைப்பில் தானே இருக்கும் அதனால காப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் காப்பு மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ காப்பு ஒன்று வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் சிட் போட்டு வச்சுருந்தோம், அதில் பேலன்ஸ் அமௌண்ட் இருந்தது. அதுக்குள்ள வந்து ஒரு சில்வர் ரிங் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிங் வாங்கி கொடுத்தாங்க என் ஹஸ்பண்டு. அதனால் எனக்கு இந்த வாட்டி 2 ஐட்டமாக கிடச்சிருச்சு. ஸோ அது பில் போட்டு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் நீங்கள் ஏதாவது பர்ச்சேசிங் இருந்ததுன்னா போய் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுவும் டி நகரா அப்பா, ரொம்ப கூட்டம், எப்படி இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியவே இல்லை எனக்கு. எனக்கு கூட்டம் அப்படின்னாலே எனக்கு சுத்தமாக செட்டே ஆகாது. அது ஏதாவது அந்த க்ரௌடாக உள்ள இடத்துலயே நான் இருக்கவே மாட்டேன், ஓடி போயிடுவேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி க்ரௌடு பிடிக்காது எனக்கு. அதாவது வீட்டில் வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறது க்ரௌடாக இருந்தால் அது பிடிக்கும், பட் இந்த க்ரௌடு சுத்தமாக பிடிக்காது எனக்கு. இருந்தாலும் சரி போயிட்டு வந்து அவனுமேனு சொல்லிட்டு வந்தாச்சு ஒரு வழியாக. ஸோ கடைக்கெலாம் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாயிட்டோம். என் ஹஸ்பண்ட்லாம் ஒரு தூக்கமே தூங்கி எழுந்துட்டாங்க. பாவம், அவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு போய் அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால எல்லாருமே ஆனால் பயங்கர டயர்டாயிட்டோம், ஏன்னா ஒரு டே ஃபுல்லாக அங்கேயே ஆகிடுச்சான், அதனால செம்ம டயர்டு. அதுக்கப்புறம் சரி வாங்கின ரிங்கும் அதுக்கப்புறம் காப்பு இருக்கு இல்லையா, அதையும் என் ஹஸ்பண்ட் வந்து போட்டுணும் அவங்க கையால் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. அதனால் அதுக்கு கிளம்ப சொன்னேன், பட் அவங்க கிளம்பி வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது வந்து எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் தான், நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. பட் அவங்க வந்து போயிட்டு கேக்லாம் அரேஞ்ச் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு, எக்லஸ் தான் அன்றைக்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்லஸ் வாங்கிட்டு வந்து ஸோ வெட்டிட்டாங்க. ஆக்சுவலாக எங்கள் அண்ணி வீட்லேயும் கூப்பிட்ருந்தோம், பட் அவங்க வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வரைக்கும் கேக் கட் பண்ணி 3 பேரும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டோம். மாமாவும் மிஸ்ஸிங் தான், ஏன்னா மாமாவுக்கும் ரொம்ப ஒர்க்கு, அன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க. அவங்களுக்கு சாட்டர்டே அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஒர்க்கு, அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டோம். கேக் வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக் வாங்கியிருந்தாங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. டார்டே டார்டின் அப்படின்ற ஷாப்பில் வாங்கியிருந்தாங்க, 1/2 kg தான் வாங்கியிருந்தாங்க. ரொம்ப ஆள் இல்லை, கம்மியாக தான் இருந்தோம். ஸோ அதனால் ரொம்ப தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு கம்மியாக தான் வாங்கியிருந்தாங்க. பட் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது, தகட்டவே இல்லை, நல்லா இருந்துச்சு, ஸ்வீட்டு சூப்பராக இருந்தது. Thank you.
நல்லா கிஃப்ட்டு என் ஹஸ்பண்ட் கையால் வாங்கியாச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த இயரில் என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணது. ஸோ அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக. இதில் அத்தை வேற விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க, அதனால கொஞ்சம் நேரம் எங்களுக்கு அங்கே ஃபன்னாகிடுச்சு அந்த இது கிஃப்ட் பண்ணுற டைமில். என்னோடய பர்த்டே ட்ரெஸ்ஸு வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கும் ரொம்ப பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து எங்கே எடுத்தது அப்படின்னா, டெல்லிக்கு வந்து ஒரு வாட்டி மீட்டிங் போயிருந்தாங்க என் ஹஸ்பண்டு. அங்கே வந்து வரும்போது எனக்கு ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது குவாலிட்டி சூப்பராக இருந்தது, ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதை நான் இங்கே வந்து பர்த்டேக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டேன். மேக்ஸிமம் நான் ஆன்லைனில் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு அது செட் ஆகாது. ஸோ அதனால் நான் வந்து எப்போயுமே நேராக போய் பார்த்து வாங்குறது தான் எனக்கு பிடிக்கும். மெயினாக வந்து எனக்கு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுறது என் ஹஸ்பண்ட் தான், அவங்களுக்கு தான் நல்லா பண்ண தெரியும். ஸோ அதனால் அவங்களே பயப்படாமல் வாங்கிட்டு வந்துட்டாங்க வரும்போதே, ஏன்னா என்னோடய டேஸ்ட் என்னென்னு அவங்களுக்கு தெரியும். பட் என்னோடய டேஸ்ட்டுக்கு அவங்க எடுக்க மாட்டாங்க அதுதான், ஏன்னா நான் அவ்வளோவா நல்லா செலக்ட் பண்ண மாட்டேன், அவங்க சூப்பராக செலக்ட் பண்ணுவாங்க. அதனால வந்துட்டு அவங்களே செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ பர்த்டே இந்த வருஷம் நமக்கு நல்லபடியாக போச்சு. பர்த்டேலாம் முடிஞ்சிட்டு செலிப்ரேஷன் முடிச்சுட்டு மறுபடியும் நம்மளோட நார்மல் ரொட்டீனுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, பாய்.